வெல்கம் டு தி சினிமாஸ் ஜிஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி சினிமாஸ் நேயர்களுக்கு 2017 ஆண்டின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்க பைரவா படம் தான். இளைய தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ், சதீஷ், ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி இது மாதிரி ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்க படம். இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்க வந்து பரதன், மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு ஐசிசி பேங்க்கில் ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கார். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவரோட மேனேஜர்கிட்ட வந்து லோன் வாங்கின ஒருத்தர் வந்து பணம் தராமல் அவர் ஏமாத்திறாரு. அதை வந்து கலெக்ட் பண்ண சொல்லி மேனேஜர் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம ஃபைட் சீனு. அதுலேருந்தே இந்த படத்தோட ஸ்பீடு வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிருது படம். அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜரோட பொண்ணோட கல்யாணத்தில் வந்து விஜய் வந்து கீர்த்தி சுரேஷை மீட் பண்ணுறாரு. கீர்த்தி சுரேஷை மீட் பண்ணோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண போகும்போது தான் தெரியுது கீர்த்தி சுரேஷ் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி வந்து விஜய் வந்து சால்வ் பண்ணார் அப்படின்றதான் அந்த படத்தோட ஃபுல் கதை. இளைய தளபதி விஜய்க்கும் பொங்கலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா பொங்கல் வெளியான அவரோட படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்குரியெல்லாம் வந்து ஒரு 175-200 டேஸ் போன படம், செம்மையான படம். அந்த மாதிரி இந்த படமும் ரசிகர்களுக்கு உண்மையிலே ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். விஜய் சார் படத்தில் வந்து எப்போயுமே ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட இன்ட்ரோ சீன். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு இன்ட்ரோ சீன் கொடுத்துருக்காங்க. ஒரு சைக்கிளில் வர மாதிரி ஒரு பறந்து வந்து அந்த ஒரு ட்ரைலரில் அந்த லுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் வந்து இன்ட்ரோ சீனு. செம்மையாக இருக்குது இன்ட்ரோ சீனு. அதுக்கப்புறம் வந்து காட்சிகள் வந்து மெதுவாக போயிட்டுருக்கு. விஜய் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ட்ரிம்மாக, ரொம்ப ஸ்லிம்மாக, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். சும்மா லுக்கெல்லாம் வந்து ஏன்னா கேமராமேன் வந்து சுகுமார் செம்ம அழகாகவே விஜயை காட்டியிருக்காரு. கீர்த்தி சுரேஷும் இந்த படத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு படத்தில் அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான். ஏன்னா ஹீரோயினை தாண்டி அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட கதையே வந்து மூவ் ஆகுது. சதீஷ் காமெடி வந்து ஃபஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது அப்படின்னா அது வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து சதீஷ் தான். ஏன்னா அவரோட ஒன்லைன் பஞ்சு காமெடி பஞ்சஸ் வந்து அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோட்டை வந்து ஒரு காமெடி பஞ்ச் அடிக்கிறோம் அப்படின்ற எல்லாமே அவரும் விஜய் சாரும் அதுக்கு வந்து ஈக்குவலாக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு சதீஷ்க்கு. அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃபில் படம் வந்து இந்த லவ் போர்ஷன், அப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த பணம் வசூல் பண்ணுறது இதில் போகுது. அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க, அது ஒரு 25 minutes போகுது. இன்ட்ரோல் பிளாக் வந்து செம்மையாக இருக்குது. அந்த ஃபைட் சீன் அந்த கோயம்பேடு வந்து செட்டு தான் போட்டிருக்காங்க, ஆனால் பக்காவாக வந்து அது செட்டு மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு வந்து அனலரசு மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஃபைட்டு. ஏன்னா நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த டால்பி ஆட்டம் சவுண்டுக்கு அதுக்கும் நீங்கள் ஃபைட்டெல்லாம் தெரிய விட்டுருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சோஷியல் மெசேஜுக்குள்ளே போயிருத்த படம். ஒரு மெடிக்கல் காலேஜில் நடக்கிற விஷயம். ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணோம்னா கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஃபீஸ் கம்மி, ப்ரைவேட் காலேஜ்னால் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க, அவங்க வந்து அதை தக்க வச்சுக்கிறக்காக என்னென்ன பண்ணுவாங்க. வில்லனை வந்து ஜெகபதி பாபுவும் டேனியல் பாலாஜியும் பண்ணியிருக்காங்க. ஜெகபதி பாபு வந்து ஒரு அவர் வந்து ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியல் படத்தில் எப்படி ஒரு வில்லன் இருப்பார் அந்த மாதிரி தான் அவரும் வந்திருக்காரு. ஆனால் நிறையா வந்து அவர் பேசும்போது அது தெலுங்கு வாடை வருது. டேனியல் பாலாஜி உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு. கோட்டை வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் இந்த படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ஒரு கண்டென்ட் மெசேஜ் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து மிகப்பெரிய மைனஸ் படத்துக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 minutes வந்து காமெடி நல்லா காமெடியோட வந்து படம் வந்து ஸ்டோரியாக டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு பிரேக் வருது. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு செம்ம ஃபைட் சீனோட ஒரு இன்ட்ரோல் பிளாக் விட்றாங்க. சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு பார்த்தா யூஸ்வலான கமர்ஷியல் படத்தில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் விஜய் சார் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு நம்மளை கேட்க வைக்கிறாங்க. என்னப்பா விஜய் சார் இப்படி பண்ண வச்சிட்டிங்களே அப்படின்ற அளவுக்கு நம்மளை கேட்க வைக்கிறாங்க க்வெஸ்சன்ஸ்லாம். ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு விஜய் சார் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க ஃபேன்ஸே எழுந்துச்சு தேட்டர் விட்டு வெளில போயிடறாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டய கலப்பு, பாப்பா பாப்பா சாங் வந்து ஒரு குத்து பாட்டுமாக எடுத்துக்காங்க. ஆனால் வந்து அந்த பட்டய கலப்பு சாங் வந்து அந்த விஜய் சாரோட ஓப்பனிங் சாங் இவ்வளோ சாங் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இந்த சாங் அதிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு பாப்பா பாப்பா சாங்குமே வந்து அந்த விஜய் சாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு லாஸ்ட் சாங் மாதிரியே இல்லை, எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. நிலைய சாங் வந்து செம்மையாக இருக்குது. அதோடய விஷுவல்ஸும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஜய் சாரும் கீர்த்தி சுரேஷும் அந்த ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க அந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம், அதுவே வந்து செம்மையாக இருக்குது. மற்றபடி பாடல்கள் வந்து கம்மி தான். பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயண் வந்து அந்த வரலாம் வரலாம் வா பைரவா அந்த பிஜிஎம்மை தவிர வந்து படத்தில் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவே பெரிய மைனஸ். ஏன்னா விஜய் சார் இருக்கார் அப்படி விஜய் படம் அப்படின்றப்போ ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணும். விஜய் சார் இருக்காருன்னா அந்த படத்தில் வந்து பிஜிஎம் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் சந்தோஷம் என்னாச்சுன்னு தெரில.
ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காரு. டோட்டலாக வந்து படம் வந்து ஒரு 2 hours 15 minutes. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி 1 or 2 days வந்து ஒரு 30 minutes கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு படம் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்லோவாக போகுது. ஆடியன்ஸே வந்து என்னப்பா அப்படின்ற அளவுக்கு போயிடறாங்க. ஏன்னா விஜய் சார் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் இருந்த சீன்ஸ் எல்லாம் விட ரொம்ப கம்மியாகவே சீன்ஸ் இருக்குது. அவர் பெருசாகவே காட்டல, அப்படியே சும்மாவே கொண்டு போகிறாங்க. அதுவே வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு வாட்டி போய் தேட்டரில் போவோம். ஃபெஸ்டிவல் டயத்தில் வேறு படம் வரல, பைரவா தான் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு மெடிக்கல் பற்றி, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை போய் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தாஸ் கார்த்திக். பாய்.